வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஐந்தாம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம் நாம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் பரீட்சை எழுத போறோம் இல்லையா அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேள்விகள் வரும் அதுக்கு நீங்க எப்படிலாம் பதில் எழுதணும் அப்படினா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுங்க இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து இதுல வந்து நாலு क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க இந்த நாலு क्वेश्चनக்கும் கீழ ஆன்சர் கொடுத்திருப்பாங்க 4 ஆன்சர்ஸ் சாய்ஸ்ல அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி புரியுதுங்களா இப்போ கழை இச்சொல்லுணர்வு பொருள் அப்படினு சொல்லிருப்பாங்க கழை அப்படினா என்ன கரும்பு நம்ம தமிழ் இனிமையில நிறைய டைம் பார்த்திருக்கோம் பார்த்திருக்கமா இல்லையா அது போல ஒவ்வொரு கேள்விக்கு கீழேயும் நாலு நாலு விடைகள் கொடுத்திருப்பாங்க அது எது சரியான விடைன்னு தெரிஞ்சு நீங்க எடுத்து எழுதணும் புரியுதுங்களா அடுத்து நயமாரிகளை கொடுத்திருப்பாங்க சரிங்களா இங்க ரெண்டு மார்க் இந்த சரியான சொல்லை தெரிவு செய்யிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மார்க் வரும் நயமாரிகளை எடுத்து எழுதினீங்கனா அதுக்கு ரெண்டு மார்க் வரும் நற்றமிழ் இச்சொல் பிரித்து எழுதுக நற்றமிழை எப்படி பிரிக்கணும் நன்மை கூட்டல் தமிழ் அப்படினு நாம பிரிக்கணும் புரியுதுங்களா அடுத்து வெளிச்சம் இச்சொல்லை குறிக்கிற சொல் வெளிச்சம் அப்படினா வெளிச்சம் அப்படினா அங்க வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க வெளிச்சத்துக்கே அது வேற வேற பெயர் கொடுத்திருப்பாங்க ஆனா இங்க என்ன கேக்குறாங்க குறிக்கிற சொல் கேக்குறாங்க அப்ப நீங்க என்ன எழுதணும் இருள் அப்படினு எழுதணும் புரியுங்களா வெளிச்சம் இச்சொல் குறிக்கிற சொல் இருள் அப்படினு எழுதணும் அடுத்து புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் புகழ் இகல் புகழோட எதிர்ச்சொல் இகல் புரியுங்களா அடுத்து புலியின் இளமை பெயர் புலியோட இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க புலி பறல் புலியின் இளமை பெயர் புலி பறல் அடுத்து எண்ணெய் என்றேங்கிற வார்த்தைய இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளா பிரிச்சு எழுதணும் அப்ப எப்படி பிரிப்பீங்க இங்க ரே கொடுத்திருக்காங்க இது வந்து உயிர்மை எழுத்து இத உயிர் எழுத்தா மாத்தி நாம பிரிக்கணும் அப்ப என்ன செய்யணும்னா ஏ இன்று என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி அப்படினு நாம என்ன பண்ணனும் பிரிக்கணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க மடை கூட்டல் தலை சேர்த்து எழுதுங்க மடை குட்டல் தலை எப்படி சேர்த்து எழுதுங்க மடை தலை தாவோட எழுத்து இத்து அப்போ இந்த வார்த்தையோட என்ன சேர்த்து எழுதணும் இத்து சேர்த்து எழுதணும் புரியுங்களா இதுதான் சரியான சொல் இந்த மாதிரி உங்க பாட புத்தகத்துல உங்களுக்கு தமிழின் இனிமை அப்படின ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க அடுத்து கவிதை பட்டிமன்றம் அறிவா பக்கா அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினாக்கா என்ன ஆகும் சத்தம் சத்தம் பத்தி ஒரு கொடுத்திருக்காங்க இல்லையா துணை பாடம் ஒன்று கொடுத்திருக்காங்க இல்லையா இது இல்லாம மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மூதுரை அப்படிங்கிற செயலும் கொடுத்திருக்காங்க புரியுதுங்க இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பரீட்சைக்கு வரக்கூடிய போர்ஷன்ஸ் சரிங்களா இப்போ இதுல நய அறிக அப்படிங்கறத அடுத்தது நம்ம பார்க்க இருக்குது இந்த நான் சொன்ன எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுங்க நீங்க எழுதி பாருங்க நான் உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக ஒன்னொரு விஷயத்துலயும் ரெண்டு ரெண்டு எடுத்து எழுதிருக்கேன் இது மாதிரி அந்த பாடத்துல இருக்க எல்லாத்தையும் நீங்க எழுதி பார்க்கணும் சரிங்களா இப்போ நயமாரிக அப்படினு பார்க்கலாம் நயமாரிகள உங்களுக்கு எந்த பாட்டு வேணாலும் தருவாங்க உங்க பாட புத்தகத்திலே இல்லாத ஒரு பாட்டுல ஒன்னு தரலாம் ஒரு நாலு வரி இல்லனா ஒரு ஆறு வரி கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க அதுக்கு மட்டும் பதில் எழுதினா போதும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர சொற்களை எடுத்து எழுத சொல்லுவாங்க இல்லைன்னா இரண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுது அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா ஒத்த ஓசையுடைய சொல்லை எடுத்து எழுதுன்னு கேட்பாங்க அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை மட்டும் எழுதுனா போதும் சரிங்களா இங்க நயமறைகளை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கணியிலே ஏறிய சுழையும் முற்றல் பழையிட ஏறிய சாரும் பனிமல ஏறிய தேனும் காய்ச்சும் பாவிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை
நல்வி குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் என்னுயிர் என்பேன் கண்டீர் இது வந்து ஒரு பாட்டு தமிழின் இனிமை நம்மளோட பாடப்புத்தகத்துல முதல்ல வரக்கூடிய பாட்டு இதுல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா ஒரே ஓசையுடைய சொற்கள் ஒரே மாதிரி சத்தத்தை தரக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு பாருங்க என்ன சொல்லணும் இம் அப்படின்னு முடிகிற வார்த்தைகளை பாருங்க தனி இடை ஒரே மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடியது தலை இடை ஒரே மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடியது புரியுதுங்களா சுழையும் என்ன சொல்றீங்க சுழையும் சாரும் அடுத்து என்ன சொல்லணும் பாருங்க தேனும் சுவையும் பாலும் நீரும் எனினும் இதெல்லாம் மாதிரி ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க இதெல்லாம் எடுத்து எழுதணும் தனியிடை தழையிடை சுழையும் சாரும் தேனும் சுவையும் பாலும் நீரும் எனினும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொற்களை மட்டும் தனியா ஒரே ஓசுடைய சொற்கள் எடுத்து எழுதி அந்த சின்ன என்ன பண்ணும் டேஷ் போட்டு எடுத்து எழுதணும் புரியுதுங்களா அடுத்து நாம் பார்க்க இருப்பது வினா விடை பார்க்கலாமா கொக்கு
தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது. யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். யாரை அறிவில்லாதவர் என எண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஔவையார். பாருங்க, தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார், அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது. புரியுதுங்களா? தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார், அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது அப்படின்னு அவையார் குறிப்பிடுறாங்க. என்ன மாணவிகளே, நான் இங்க ஒரு சில வினாவிடைகள் மட்டும்தான் எழுதியிருக்கேன். மீதமுள்ள வினாவிடைகளும் நீங்க படிக்கணும். இதுல இருந்துதான் உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுமுறை விண்ணப்பம். விடுமுறை விண்ணப்பம், அதாவது லீவ் லெட்டரை எப்படி எழுதணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சரிங்களா? இது இல்லாம உங்களுக்கு மனப்பாடம் என்ன வரும், மூதுரை வரும் சொன்னேன் இல்லையா. அந்த மூதுரையை பத்தியும் நாம இப்போ தெளிவா பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். இந்த வினாவிடங்கள் எல்லாத்தையும் படித்தால் மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கணும். எழுதினீங்கன்னா பிழை இல்லாம, எழுத்து பிழை இல்லாம அழகா உங்களால எழுத முடியும். சரிங்களா? அடுத்து நாம விடுமுறை விண்ணப்பத்தை பார்ப்போமா? பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடுப்பு விண்ணப்பம் பார்க்க போறோம். சரிங்களா? விடுப்பு விண்ணப்பம் எப்படி எழுதணும், அதாவது லீவ் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போறேன். பாருங்க, விடுப்பு விண்ணப்பம்னு தலைப்பு கொடுத்துருங்க. அனுப்புனர் அப்படின்னு எழுதணும். நான் வந்து கடிதத்தை இங்க பாதியும் இங்க பாதியும் நான் எழுதியிருக்கேன். நீங்க அது மாதிரி எழுதக்கூடாது. ஒரு லெந்தியான பேப்பர் எடுத்து ஒரே பேஜ்ல கடிதத்தை முடிச்சிடணும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, அனுப்புனர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அனுப்புனர் எழுதி கண்டிப்பா அங்க பக்கத்துல ஒரு கமா போடணும். இந்த இடத்துல உங்களுடைய பெயர், உங்க பேர் என்ன, உங்க பேரு மோகனா, குமாரா, விமலாவா இல்ல ரோஜாவா, உங்க பேர் என்னவோ அந்த பேர் இந்த இடத்துல எழுதணும். எழுதி பக்கத்துல என்ன போடணும், கமா போடணும். அடுத்து ஐந்தாம் வகுப்பு என்ன போடணும், ஐந்தாம் வகுப்பு. நீங்க படிக்கக்கூடிய வகுப்பா போடணும். கண்டிப்பா பக்கத்துல என்ன இருக்கணும், கம்மா இருக்கணும். அடுத்து ஆல்பா பள்ளி புதுச்சேரி, ஆல்பா பள்ளி எழுதி ஒரு கம்மா போட்டுணும். புதுச்சேரி அப்படின்னு எழுதி என்ன பண்ணணும், ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, பெருனர், பெருனர் எழுதி ஒரு கம்மா போட்டிருக்கணும். பக்கத்துல வகுப்பு ஆசிரியர், யாருக்கு, அதாவது அனுப்புனர்னா நீ, நீ உன்னை பத்தின விஷயங்களை எழுதிட்ட. அடுத்து பெருனர், யாருக்கு உன்னோட லெட்டர் போய் சேரணும், அவங்க பேர் எழுதணும் இல்லையா. அதுதான் நீ யாருக்கிட்ட லீவு கேட்ப, உன்னுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட தானே கேட்ப. அப்போ வகுப்பு ஆசிரியர் அப்படின்னு இங்க நான் எழுதியிருக்கேன். நீங்க வகுப்பு ஆசிரியர் அப்படின்னு கூட எழுதலாம். பக்கத்துல கண்டிப்பா என்ன போடணும், கமா போடணும். அடுத்து ஆல்பா பள்ளி, ஆல்பா பள்ளி புதுச்சேரி அப்படின்னு நம்ம இங்க எழுதணும். புதுச்சேரியில என்ன பண்ணணும், புள்ளி, முற்று புள்ளி வைக்கணும். சரிங்களா? இதுதான் அனுப்புனர், இங்க பெருனர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதுக்கப்புறமா இது எழுதணும். இதெல்லாம் ஒரே ஆர்டரா வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, அது போல எழுதணும். அடுத்து ஐயா அல்லது அம்மா. சரிங்களா? இங்க நீங்க ரெண்டுல எதை வேணாலும் போடலாம். போட்டுட்டு வணக்கம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக நீ விடுமுறை எடுக்கிறையோ அந்த காரணத்தை எழுதணும். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எழுதலாம். இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக நீ விடுபடுதுன்னா அந்த காரணத்தை தெளிவா எழுதணும். இங்க நான் என்ன எழுதிக்க பாருங்க, நாளை என் அத்தையின் திருமணத்திற்கு செல்வதால் நாளைக்குனா போறேன். சரிங்களா? அப்போ நான் என்னைக்கு போறேன், அந்திய தேதி மாதம் வருடம் இதை நீங்க எழுதணும். ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் தங்கள் கீழ்படிவுள்ள அப்படின்னு கண்டிப்பா என்ன போட்டுருக்கணும், கமா போடணும். இந்த இடத்துல பாருங்க, வாக்கியம் முடிஞ்சோம்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கு. சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, யார் இந்த கடிதத்தை எழுதுனது, நீங்க தானே எழுதுனீங்க. அப்போ இங்க உங்களோட பேரை எழுதணும். பேர் எழுதி ஒரு
கமா போடணும் அதுக்கு அப்புறம் நாள் இந்த கடிதத்தை என்னைக்கு எழுதினீங்களோ அந்த தேதியை போடணும் இந்த இங்க வந்து என்ன பண்ணா என்னைக்கு உங்களுக்கு லீவு வேணும் என்னைக்கு விடுப்பு வேணும் அந்த தேதியை போடணும் இங்க வந்து என்னைக்கு இந்த கடிதத்தை எழுதினீங்களோ அந்த தேதி போடணும் அந்த மாதத்தை குறிப்பிடணும் அந்த வருடத்தை குறிப்பிடணும் இடம் புதுச்சேரி இவ்வளவுதான் மாணவர்களுக்கு விடுமுறை விண்ணப்பம் எழுதும் முறை இந்த மாதிரி நீங்க எழுதுனா உங்களுக்கு தனித்தனியா மார்க் தரும் அனுப்புனர் கரெக்டா எழுதினீங்கன்னா அந்த மார்க் வரும் அடுத்து பேருனர் அது கரெக்டா எழுதினா அந்த மார்க் வரும் அடுத்து எதுக்காக லீவு போடுறீங்க அப்படிங்கிற கருத்து இது நீங்க தெளிவா எழுதி இங்க உங்களுக்கு மார்க் வரும் தங்கள் கீழ் படிக்கல அப்படின்னு அந்த தெளிவா எழுதி இங்க நாலு இடத்தை தெளிவா எழுதினா அதுக்கு தனியா மார்க் சரிங்களா இது மொத்தம் ஐந்து மதிப்பெண்கள் மனப்பாடத்தை வாடி இந்த பாட்டை எழுதினவங்க யாரு ஔவையார் இந்த பாட்டை எழுதினவங்க யாரு ஔவையார் புரியுதுங்களா இப்போ இதுதான் உங்களுக்கு மனப்பாடமா வரக்கூடிய செயல் இதை தெளிவா படிச்சு எழுதி பாருங்க நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது என்னன்னா வினாவிடை எழுதி பாருங்க கடிதம் எழுதி பாருங்க மனப்பாடத்தை எழுதி பாருங்க உங்களுக்கு அதிக மதிப்பெண் அங்கதான் இருக்கும் 15-18 வரைக்கும் உங்களுக்கு மதிப்பெண் வந்து அங்கதான் கிடைக்கும் சரிங்களா இந்த பயிற்சினா பாத்தீங்கன்னா 2-3 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பாட பயிற்சிகள் பாட பயிற்சி என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளி மரபை வட்டமிடுங்க இந்த உயிரினம் அதாவது உங்களுக்கு பாருங்க இங்க வந்து விலங்குகளுடைய பெயர்கள்லாம் எழுதிட்டேன் இதோட சத்தம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க புரியுதுங்க அந்த சத்தத்தை நான் இப்ப எழுத போறேன் இங்க மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் கொடுக்கக்கூடிய சத்தத்துக்கு பெயர் என்ன மயில் என்ன பண்ணும் கூவும் அகவும் கிளிரும் கத்தும் மயில் என்ன சத்தம் கொடுக்கும் கூவுமா அகவுமா கிளிருமா கத்துமா மயில் அகவும் மயில் என்ன பண்ணும் அகவும் அடுத்து பாருங்க கிளி கிளி கொடுக்கிற சத்தம் எப்படி இருக்கும் கிளியோட ஒளி மரபு என்ன அலகும் பேசும் கூவும் கீச்சிடும் கிளியோட மரபு என்ன கிளி பேசும் கிளி என்ன பண்ணும் பேசும் பாருங்க குரங்கு குரங்கினுடைய ஒளி மரபு என்ன குரங்கினுடைய ஒளி மரபு அகவும் கீச்சிடும் சீரும் அலப்பும் குரங்கு என்ன பண்ணும் குரங்கு அலப்பும் புரியுதுங்களா அடுத்து யானையுடைய ஒளி மரபு என்ன யானையுடைய ஒளி மரபு கத்தும் கர்ஜிக்கும் உருமும் பிளிரும் யானையினுடைய ஒளி மரபு பிளிரும் சரிங்களா அடுத்து குயில் குயிலுடைய ஒளி மரபு என்ன குயில் ஒளி மரபு அலப்பும் பிளிரும் அகவும் கூவும் குயில் கூவும் குயிலினுடைய ஒளி மரபு கூவும் புரியுதுங்களா மாணவர்களே இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்க செய்து பாருங்க அடுத்து வினை மரபுகளை பொறுத்துக இதுல இருக்கக்கூடிய வினை மரபுகளை பொறுத்தணும் அதாவது நீர் நீரை என்ன பண்ணணும் நீர் நீர் பருகினான் நீர் என்ன பண்ணணும் பருகினான் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் உணவு உண்டான் பூ பறித்தாள் பூ பறித்தாள் பூ பறித்தாள் அதாவது செய்யும் செயலனா வினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப என்னென்ன வினை மரபுகள் இருக்கு அப்படின்னா நீர் தண்ணி என்ன பண்ணணும் தின்னா தண்ணிய குடி அதாவது பருகினா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து முருங்கை என்ன சொல்லணும் தின்றான் அப்படின்னு சொல்லணும் உணவு என்ன செஞ்சாங்க உண்டான் அப்படின்னு சொல்லணும் பூ என்ன சொன்னாங்க பூ பறித்தாள் அப்படின்னு சொல்லணும் இதுதான் வினை பண்றது
சரிங்களா அடுத்து நாம இங்க பாத்து இருப்பது சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குங்க இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க அத பயன்படுத்தி நாம என்ன பண்ணனும் புதிய சொற்களை உருவாக்கணும் காஞ்சி குணம் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க காஞ்சி குறத்தை பயன்படுத்தி இந்த ஆர் கா இம் ஜி கூ ரா இம் இந்த ஆர் எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய 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 வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்போ கா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை காஞ்சி அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை அப்புறம் பூரா இம் புறம் அடுத்து கூ அடிக்கிட்டு சி எடுத்து இங்க போடுறேன் சிரம் அடுத்து சி எடுத்து காரம் சுத்திங்க இருக்கேன் அப்ப காரம் அடுத்து பாருங்க இங்க காவையும் சி இஞ்ச மொட்டை எடுத்துட்டு எழுதினேன் அப்ப காசி அப்படினு புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கேன் புரியுங்களா அதே போல புது கவிதை நீங்க கண்டுபிடிக்கணும் புது கவிதை எப்படி கண்டுபிடிப்பீங்க புது கவிதை விதை கதை புவி கவி நெல்லி கனி எப்படி கண்டுபிடிப்பீங்க நெல் நெல்லி கனி கல் கற்புவியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க கல் குவியல் குவி கயல் வில் அப்படினு கண்டுபிடிக்கணும் புரியுங்களா அடுத்து குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி இங்க சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க அத பயன்படுத்தி சரியான விடைகளை கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அச்சாணி உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அச்சாணி அடுத்து இரும்பை இழுக்கும் சக்தி இரும்பை இழுக்கக்கூடிய சக்தி எது காந்தம் மேக்னெட்டிக் தான் இரும்பை இழுக்கக்கூடிய அயன் இழுக்கக்கூடிய சக்தி உண்டு அம்மா வேறு சொல் அன்னை அம்மா வேறு சொல் அன்னை ஆத்திச்சூடி எழுதிய பெண்பால் புலவர் ஔவையார் ஆத்திச்சூடியை எழுதிய பெண்பால் புலவர் யாரு அப்படின்னு கேட்டா ஔவையார் எது சொல் மேடு பள்ளம் மேடு பள்ளம் என்ன மாணவ மாணவிகளே நாம என்னெல்லாம் பார்த்தோம் சரியான சொல் பார்த்தோம் நயவரிகளை பார்த்திருக்கோம் வினாடிகளை பார்த்தோம் அடுத்து விடுப்பு விண்ணப்பம் பார்த்திருக்கோம் அடுத்து மனப்பாடம் பார்த்திருக்கோம் பாட பயிற்சிகளான இலக்கண பயிற்சிகளான மரபு சொற்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும் மீண்டும் மீண்டும் பாருங்க படிங்க எழுதி பாருங்க எழுதி பார்த்தீங்கன்னா கையெழுத்து ரொம்ப அழகா வரும் எழுத்துக்கள் இல்லாம நல்லா எழுத முடியும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் நன்றி